வணக்கம் இந்தியாவின் அர்த்தம் என்ன இந்தியாவின் அர்த்தம் எத்தனையோ மொழிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்களை சார்ந்த நபர்கள் இந்த அனைவருமே ஒரே நாட்டில் எப்படி வசித்து வருகிறார்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டினீர்கள்னா அங்கே உள்ள கல்ச்சர் மாறிவிடும் அங்கே உள்ள மொழி மாறிவிடும் அங்கே உள்ள உணவு பழக்கங்கள் மாறிவிடும் ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு விதமான கல்ச்சர் ஒரு விதமான ஜாதி இத்தனை கலாச்சாரம் கொண்ட இந்தியாவைத்தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் எப்படி கடந்த ஏழு வருடத்தில் இந்தியாவுடைய இந்த அபிமானம் கலைக்கப்பட்டு விட்டது ஒரு சில மத வெறியர்களால் எப்படி இந்த இந்தியாவுடைய அடையாளத்தையே அழிக்க பார்த்து வருகிறார்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை எப்படி காவி நிறத்தை பூச ஒரு சில அமைப்புகள் முன்வந்து விட்டது என்று பாருங்கள் இந்தியாவுடைய அடையாளத்தையே அழிக்க பார்க்கிறார்கள் இந்த நபர்கள் இவர்களுடைய ஐடியாலஜி இவர்கள் பார்த்து வரும் இந்தியா தனக்கான அந்த அரசியல் பிளாட்ஃபார்மை தேடிக்கொள்வது மட்டும்தான் இந்தியா இவர்களுக்கான முக்கியமான விஷயம் அல்ல தேசபக்தி பக்தி தேச துரோகிகள் யார் என்று இந்த நபர்கள் கூறி ஒவ்வொரு வார்த்தைக்கு பின் இருக்கக்கூடிய அனைத்து அர்த்தமுமே அரசியல் லாபம் மட்டும்தான் எந்தோறில் நடந்த இந்த சம்பவம் கர்பா பண்டிகை நவராத்திரியும் போது டாண்டியா கொண்டாடுவது வழக்கமாக இருக்கும் இந்த விஷயத்தை இந்த கொண்டாட்டத்தை அனைத்து நபர்களுமே அனைத்து ஜாதியை சார்ந்த நபர்கள் அனைத்து மதத்தை சார்ந்த நபர்கள் ஒன்று கூடி இந்து முஸ்லிம் சீக் இசாய் அனைவருமே இந்த கர்பா ஃபங்க்ஷன்ஸ்களை நடத்தி வரும் ஒரு வழக்கமாக இருந்தது ஆயிரம் ஆயிரம் வருடமாக திடீர் என்று இந்த நபர்களுடைய ஐடியாலஜி லவ் ஜிஹாத் தூண்டப்பட வருகிறது இந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நபர்கள் ஹிந்து பெண்களை அங்க வந்து தவறான பார்வையில் பார்த்து வருகிறார்களாம் அதனால் இஸ்லாமியர்கள் மட்டும் கர்பாவில் கலந்து கொள்ளக்கூடாது இந்தோரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இந்த காலேஜ்ஷனில் விஸ்வ ஹிந்து பரிஷத் இதை சார்ந்த ஒரு சில நபர்கள் போயிருக்கிறார்கள் யாரெல்லாம் இஸ்லாமியர்களோ அவர்களை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை இதில் நான்கு இஸ்லாமிய மாணவர்கள் வாலண்டியராக இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது காலேஜ் நிர்வாகமே அவர்களை வாலண்டியராக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பார்த்துக்கொள்வதற்காக அமைத்திருக்கிறார்கள் அதில் இரண்டு நபர்கள் தன்னுடைய ஐடி கார்டையும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த காலேஜோடைய ஸ்டூடெண்ட்கள் மாணவர்கள் இந்த காலேஜுக்கான இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் எடுத்து நடத்தி வருகிறோம் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து இந்த திருவிழாவை நன்றாக முறையில் கொண்டாடுவதில் மற்ற நபர்களுக்கு உதவி வருகிறோம் இஸ்லாமியர்கள் தான் தப்பு அல்ல நாங்கள் எந்த விதமான கர்ப்பாவிலும் கலந்து கொள்ளவில்லை இதோடைய மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்று கேட்ட பின் கூட அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை உடனடியாக போலீசார்கள் வந்திருக்கிறார்கள் போலீசார்களை வைத்து அந்த நான்கு மாணவர்களை இஸ்லாமிய மாணவர்களை கைது செய்ய வைத்திருக்கிறார்கள் உடனடியாக போலீஸார்கள் அவர்களை கூட்டிச் சென்று காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு பின் செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி ஒன்று சிஆர்பிசிக்கு கீழே எஃப்ஐஆர் போட்டு சிறையில் அடைத்து விட்டார்கள் அடுத்த நாள் காலையில் அவர்களுக்கு பெயில் கிடைத்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள் விஸ்வ இந்து பரிஷத் அல்ல பஜ்ரங் தல் போன்ற இந்த அமைப்புகள் இந்தியாவுடைய அடையாளத்தையே அழிக்க பார்க்கிறார்கள் கம்யூனல் ரைட்ஸை தூண்டி வரும் இது போன்ற அமைப்புகள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே ஒரு தவறான கம்ப்ளைண்ட் ஒரு மதத்தை குறிப்பிட்டு ஒரு மதத்தை சார்ந்த நபரை சிறையில் அதுவும் ஒரு ஆர்கனைசேஷன் அவர்களை நியமித்த பின் கூட தன்னுடைய அனைத்து அடையாளத்தையும் அவர்கள் காட்டிய பின் கூட எப்படி போலீசார்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்த நபர்களை கைது செய்தது மிகப்பெரிய கேள்வி இங்கே மட்டும் இந்த சம்பவம் நிற்கவில்லை புறம் பஜ்ரங் தலை சார்ந்த நபர்கள் போஸ்டர் ஒட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த போஸ்டர்களை ஒட்டி எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஹிந்து தர்மத்தை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் கர்பா ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள முடியும் இஸ்லாமியர்களுக்கு இந்த இடத்தில் எந்த விதமான இடமும் கிடையாது என்று ஒட்டியிருக்கிறார்கள் இந்த ஒரே ஆதாரத்தை வைத்து போலீசார்கள் நினைத்திருந்தார் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுத்திருக்க முடியும் அவர்களை சிறையில் அடைத்திருக்க முடியும் எப்படி ஒரு மதச்சார்பட்ட ஒரு நாட்டில் அதாவது அனைத்து மதங்களையுமே அனைத்து சமுதாயத்தையுமே ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு ஒரு செக்யுலரான நாட்டில் நீங்கள் உங்களுடைய மதவெறியை திணித்து வருகிறீர்கள் இது போன்ற ஓப்பன் போஸ்டர்ஸ்களை அடித்து வருகிறீர்கள் என்று ஆனால் அவர்கள் மீது எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை தனு சர்மா என்கிற பஜ்ரங் தலை சார்ந்த ஒரு நபர் இவர் கொடுத்த பதிலை கேடுங்கள் ஆக்ஸ்போர்ட் காலேஜில் இந்த கர்ப்பா ஃபங்க்ஷன் நடந்து வந்தது அதில் கோவிட் புரோட்டோகாலை மீறி கர்பா நடப்பது கோவிட் புரோட்டோகாலில் எந்த விதமான தவறும் அல்லையா ஆனால் இஸ்லாமியர்கள் அங்கே வந்ததால் அவர்கள் கோவிட் நைன்டீன் புரோட்டோகால் படி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அவர்களை சிறையில் அடித்திருக்கிறார்கள் உங்களுடைய சட்ட புஸ்தகத்திலேயே இதற்கான இடம் இல்லை இந்த இடத்திற்கு இஸ்லாமியர்கள் போகலாம் இந்த இடத்திற்கு இஸ்லாமியர்கள் போகக்கூடாது என்கிற எந்த விதமான சட்டமும் அல்ல நீங்க விருப்பப்பட்டீர்கள்னா நீங்க இஸ்லாமியராக இருந்தால் கூட உங்களால் கோவிலிற்குள் வர முடியும் நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் ஒரு இஸ்லாமிய ஸ்தலத்திற்கு நீங்கள் போகணும்னு நினைத்தீர்கள்னா அங்கேயும் உங்களால் போக முடியும் யாரையும் ஒரு மதத்தின் அடிப்படையில் இந்த இடத்திற்கு நீங்க செல்லலாம் செல்லக்கூடாது என்கிற அந்த தடையை நீங்கள் போடக்கூடாது நீங்க போட முடியாது இந்த சட்டம் உங்களுக்கு அந்த அந்த அனுமதியை கொடுக்கவில்லை ஹிந்து 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 என்று கூறி வரும் இந்த நபர்களுக்கு ஒரு சில இந்தியாவுடைய அடையாளத்தை பற்றி புரியாது ஐநூறு வருடமாக ஒரு சிவன் கோவிலை ஒரு இஸ்லாமிய குடும்பம் காப்பாத்தி கொண்டிருக்கிறது கோவாஹாட்டியில் ஐநூறு வருடமாக இதே முறையில் பத்ரிநாத் கேதார்நாத் வைஷ்ணோ தேவி போய் பாருங்கள் அங்கே உங்களுடைய சாமானை தூக்குவதிலும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து உதவிக்கும் இஸ்லாமியர்கள் தான் முன்வருகிறார்கள் உங்களுடைய அனைத்து கலைகளுமே அங்கே அந்த அளவில் பக்தி பாவனையுடன் இஸ்லாமியர்கள் உங்களுடன் இணைந்து செயல்படுவது எந்த அழகான விஷயத்தை எடுத்துக்காட்டுவது என்று நீங்கள் பாருங்கள் ஆனால் உங்கள் போன்ற நபர்களுக்கு இதெல்லாம் புரியாது ஹிந்து தர்மம் என்றால் ஒரு ஆழமான தர்மம் ஹிந்து தர்மத்தை நீங்கள் மதிப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற கம்யூனல் ரைட்ஸை தூண்டி வருகிறீர்கள் ஆனால் அது ஹிந்து தர்மத்திற்கு எதிராக இருக்கிறது இது ஒரு மதத்தின் வெறி அல்ல இது உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்களே உங்களுக்காக தேடிக்கொள்ளும் அந்த வெறியாக இருக்கிறது அதனால்தான் இது போன்ற செயலில் நீங்கள் ஈடுபட்டு வருகிறீர்கள் பிஜேபி அரசாங்கம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது ஆனால் அதே மத்திய பிரதேசத்தில் நடந்த சம்பவங்கள் மத்திய பிரதேசத்தில் இரண்டு இடத்தில் நடந்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார்கள் இஸ்லாமிய மாணவர்களை இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்ய வைத்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய போலீசாரும் கோவிட் நைன்டீன் புரோட்டோகாலை காரணம் காட்டி அவர்களை கைதும் செய்திருக்கிறார்கள் போஸ்டர் ஒட்டிய நபருக்கு எந்த விதமான தண்டனையும் அல்ல ஒரு காலேஜிற்குள் வெளியே இருந்த நபர்கள் போய் அந்த காலேஜிலேயே படித்து கொண்டிருக்கும் அந்த மாணவர்களை கைது செய்ய வைத்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய நிலவரத்தை நீங்கள் சிந்திப்பார்கள் இந்தியாவில் இந்தியாவுடைய இந்த அழகான அடையாளத்தை அளித்து வரும் இந்த நபர்களுக்கு எந்த விதமான பதிலை நீங்கள் கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள் உங்களுடைய பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள் நன்றி வணக்கம்